நாம் கோவிட் கிருமியுடன் வாழ்தல் தொடர்பிலான உத்தியை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். முதலாவதாக, நம்மில் பெரும்பாலானோர் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருப்பதால் கோவிட் குணப்படுத்தவல்ல மிதமான நோயாக நம்மில் பலருக்கு உருமாறியுள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொண்டோரிடையே கடுமையாக நோய்வாய்ப்படும் சாத்தியம் கணிசமாக குறைந்துள்ளது. உங்களுக்கு கிருமி தொற்று ஏற்பட்டால் வீட்டில் குணமடைதல் திட்டம் வழக்கமாக்கப்படும். பெரும்பாலானோர் வீட்டிலேயே பாதுகாப்பாக குணமடையலாம். இது சுகாதார பராமரிப்பு கட்டமைப்பின் மீதான சுமையை தணிக்கும். இதன் மூலம் நாம் கடுமையாக நோய்வாய்ப்படுவோரை, குறிப்பாக மூத்தோரை, இன்னும் நன்றாக கவனிக்க முடியும். வீட்டில் குணமடைதல் திட்டத்தின் கீழ் இருப்போருக்கு தேவையான பராமரிப்பும் ஆதரவும் கிடைக்கும். மக்கள் பின்பற்றுவதற்கு மேலும் எளிதான வகையில் சுகாதார நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். இரண்டாவதாக, அரசாங்கம் தொடர்ந்து தடுப்பூசிகளையும் கூடுதல் தடுப்பூசிகளையும் வழங்கும். தற்போது கோவிட் நோய் மூத்தோருக்கே பெரும் ஆபத்தாக உள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத மூத்தோரிடையே கடுமையாக நோய்வாய்ப்படும் சாத்தியம் ஆக அதிகமாக உள்ளது. இன்னும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத மூத்தோர் தங்களை பாதுகாத்திட உடனே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். தகுதி பெறும் மூத்தோர் கிருமிக்கு எதிரான தங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக் கொள்ள கூடுதல் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். 12 வயதுக்கு குறைவானோருக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதும் அவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும். அது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இடம்பெறக்கூடும். மூன்றாவதாக, கோவிட் கிருமியுடன் வாழ நாம் தனிநபர் சமூக பொறுப்புணர்வை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அனைவரும், குறிப்பாக எளிதில் பாதிக்கப்படுவோர், பாதுகாப்பாக இருக்க முடியும். பாதுகாப்பான நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றுங்கள். அடிக்கடி சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பரிசோதனையின் முடிவில் உங்களுக்கு கிருமி தொற்று இருப்பது உறுதியானால் உங்களை நீங்களே சுயமாக தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரை நாடுங்கள். மூத்தோர் தங்களுக்கு கிருமி பரவுவதை தடுக்க சமூக ஒன்று கூடல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கோவிட் நோயை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பயத்தால் நாம் முடங்கிவிடக் கூடாது. இந்த கிருமி பரவல் சிங்கப்பூரர்களின் மிகச்சிறந்த பண்பு நலன்களை வெளிக்கொணர்ந்துள்ளது. சிரமங்களை பாராமல் நாம் ஒற்றுமையுடனும் தீர்க்க சிந்தனையுடனும் இருந்துள்ளோம். அந்த நற்பண்பை நாம் கட்டிக்காப்போம். கோவிட் மேல்திறன் நோக்கிய பயணத்தை நிறைவு செய்ய தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்படுவோம்.